ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, ஆன்லைன்ல எப்படி ஆர்டிஐ ஃபீஸ் வந்து பே பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்ததே, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகமைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் ஊழியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முன்னாடி வந்து எந்த ஒரு கட்டணமாக இருந்தாலும் அரசு கருவூலத்தில் நேரில் போய் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது, இப்போதும் அது இருக்குது. இன்னும் ஆன்லைன்லேயும் கட்டுறதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நேரடியாக போகாமல் நமக்கு லெட்டர் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கட்டணங்கள் கட்ட செலுத்தி ஆன்லைன்லேயே கட்டிவிட்டு அந்த இ ரிசிப்டை போஸ்ட் தபால் மூலமாக அரசுக்கு தெரிவித்தால் போதுமானது. கருவூலகம் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஏற்கனவே ஆர்டிஏ ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறக்கு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். இப்போ அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பேமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால அது குறித்து சர்ச் பண்ணிவிட்டு புதிய வீடியோ இன்றைக்கி நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அரசு ஒரு ஜீவோ வெளியிட்டிருக்காங்க, அதை பார்த்துருவோம். 11/12/2020 அரசு வந்து ஒரு ஜீவோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து ஆர்டிஐ கட்டணம் வந்து இந்த தலைப்பின் கீழே கட்டிட்டு இருந்திருப்பீங்க. 00706011 8AA005. இப்போ வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் புது அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 00706011 8AA22739. இந்த தலைப்பின் கீழே தான் ஆர்டிஐக்கான கட்டணத்தை போய் செலுத்தணும். இந்த ஆன்லைனில் கெட்டும்போது சர்ச் பண்ணுறதுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. 03 3501 இந்த கோடை சர்ச் பண்ணி இந்த ஆர்டிஐ அண்டர் செக்ஷனில் பே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் சைடில் கிரியேட் செல்லான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன். உங்களுடைய பெயர் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இது எதுக்குன்னா, நீங்கள் கெட்டின உடனே உங்களுக்கு ஒரு செல்லான் நம்பர் உங்களுடைய ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி வைப்பாங்க. பிளாக் எந்த பிளாக்கோ உங்களுடைய முகவரி, உங்களுடைய வில்லேஜ் இல்லை டவுன் சிட்டி, உங்களுடைய பின் நம்பர். இது ஆதார் அடையாள அட்டையின் கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டால் குறிப்பிடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மின்னஞ்சலும் கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டால் கொடுத்துக்கிடுங்க. மின்னஞ்சலில் அந்த PDF காப்பி வரும்னு போட்டிருக்கேங்க, ஆனால் வரலை, செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, எந்த டேட்டில் கட்டுறீங்க, இந்த பீரியடு வந்து இந்த டேட்டில் கட்டுறீங்க, இது இந்த டேட்டுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறதுக்கு. இதில் போடலைனாலும் அதை அக்செப்ட் பண்ணும், கட்டாயம் கிடையாது, ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் குறிப்பிட்டுக்கொள்ளுங்க. மாவட்டம், எந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டம், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸோ பொறுமையாக இந்த எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா கிளியராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி டக் 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 டக்குன்னு கிளிக் பண்ணி போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மோஸ்ட் ஆஃப் என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டி அதிகம் பயன்படுத்துவீங்க. ஸோ வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு 04202 அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் அந்த கோடை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிடிஓ ஆஃபீஸ் வந்து நாங்குநேரி, ஸோ நாங்குநேரி பிடிஓ ஆஃபீஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிபி இருக்குது, அதில் வந்து நான் பிபி அதை செலக்ட் பண்ணிடுதேன். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய மாவட்டம், அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த ஆஃபீஸை செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த கோடு தான் முக்கியமாக சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க, 03501.
இதை கொடுத்துட்டு ஜெனரேட் சர்வீஸ் கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஐ டூ இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் அதுக்கான ரிசிப்ட் வரவேன் வகையை வந்துடும். சப்டைப்பும் அதான், இதில் நீங்கள் இப்படி கொடுத்தாலும் இந்த கணக்குன்னு தான் வரும். அதர் கொடுத்து திரும்ப எது கொடுத்தாலுமே அந்த கணக்கேன்னு தான் வரும். ஸோ வந்து ஆர்டிஐ கொடுத்து ஆர்டிஐக்குள்ள சப்கேட்டகரி கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா, உங்களுக்கு 30 பக்கம்னா 60 ரூபா, எவ்வளோ ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்களோ அதை அதில் மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கவர்மெண்டோட லெட்டரில் வந்து லெட்டர் நம்பர்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல் உங்களுக்கும் ஆர்டிஐ சம்மந்தமாக ஒரு லெட்டர் அனுப்புனாங்கன்னா கடித எண் நாக்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர் நம்பர் அப்புறம் அது என்ன எதுவும் குறிப்புகள் நீங்கள் டைப் பண்ண விரும்புனீங்கன்னா ஆர்டிஐ ஃபீஸ் இல்லை அது என்ன நீங்கள் குறிப்புகள் ஷார்ட்டாக இதில் டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிவிடுங்க. லெட்டர் நம்பர் 45 25 2023 அப்படி அந்த நம்பர் எல்லாம் இதில் டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே எல்லாம் வெரிஃபை பண்ணிவிடுங்க. உங்களுடைய பெயர், காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய இமெயில் அட்ரெஸ்ஸு, கீழே பேமெண்ட்டு, இதில் வந்து ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்கு, இந்தியன் பேங்க் ஐஓபி, இந்தியன் பேங்க், இந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. இதே இது எனி அதர் பேங்கில் போனீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அந்த பேங்க் என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கிடுவாங்க. இந்த இப்போ ஐஓபி நான் செலக்ட் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். எந்த பேங்க் மூலமானாலும் கட்டணம் செலுத்திக் கொள்ளலாம். பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதிலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, ஐஓபி மூலமாக கட்டினீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. இதே அதர் பேங்க்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சார்ஜஸோ அது ஷோவாகும். ஓகே, இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே இந்த கட்டணத்தை கட்டிட்டேன், அதனோட ரிசிப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இச்செல்லான் நாங்க நேரிக்காக பே பண்ணியிருக்கு, செல்லான் நம்பர் வந்திருக்கு, செல்லான் டேட் வந்திருக்கு, பேமெண்ட் டேட் வந்திருக்கு, யார் கட்டுறாங்க அவங்க பேர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் நம்ம கொடுக்கல. இதிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆர்டிஐ ஃபீஸு, அமௌண்ட் 2 ரூபா, ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதில் தெளிவாக வந்திருக்கும், ரீமார்க்கும் போட்டிருந்தீங்கன்னா தெளிவாக வந்திருக்கும். ஆன்லைனில் கட்டியாச்சு. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எதுவும் ஏமாத்துறாங்களான்னு செக் பண்ணோன்னா செல்லா நம்பரை காப்பி பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து சர்ச் செல்லான் அந்த இடத்துல இந்த நம்பரை கொடுத்துட்டு ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு யாராவது கெட்டிட்டேன்னு சொல்லி தாராங்கன்னா அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அந்த செல்லான் நம்பரும் கான்டாக்ட் நம்பரும் போட்டுட்டு கொடுத்துருக்க கேப்சா கூட டைப் பண்ணுங்க. சர்ச் கொடுக்குறேன். இந்த பேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் வரும், வெயிட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து இப்போ அந்த செல்லான் நம்பர் கொடுத்துட்டோம், செல்லான் வந்து 2 ரூபா கட்டியிருக்காங்க, இந்த நம்பர் கட்டியிருக்காங்க, அமௌண்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதோடய காப்பி வேணால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஊராட்சி சார்ந்த இல்லை ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.